Welcome to Princy Cooking. I am going to show you a recipe for the curry dosa. Let's see how to make it. For this, we have the ingredients. Uppu, vengayam. I have two vengayam. We have two thakkali. We have dosa. 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 We have chicken, na chicken add panre, ninga chicken balle mutton add pango, taste inna super arko. Adhe pola kothmuri, karavappala, aprumete dhaniya thool, molaga thool, aprumete melugu thool. Melugu thool and last la namo mele melugu thool podapora, apra theviyanalu thanni, apra enna. Na ipo stove on panni kadai vechirken. Ipo namo chicken vande ulla masala vande stuff pandrathukku ready panna porom. கொஞ்சமா நான் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க பச்சை மிளகாய் சாப்பிட்டா இருந்தா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டணும் பொடிஸ் பொடிஸா ஏன்னா நம்ம தோசையில ஸ்டஃப் பண்ண போறோம் வெங்காயம் இந்த சின்ன சின்ன பீஸ்ல கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டொமேட்டோ அப்புறமே மட்டன் வந்து நம்ம மட்டனும் சிக்கனும் கைமா தான் பண்ணிக்கணும் வெங்காயம் வதங்கின சமயமே நம்ம எடுத்து வச்ச அந்த கரோஸ்ல ஸ்மெல் நல்லா இருக்கும் அதனால நான் கரோஸ்ல ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் மிக்ஸ் கொடுக்கணும் நம்ம நார்மல் தோசை சாப்பிட்டு இந்த மாதிரி தோசை சாப்பிடும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் எப்பனா ஒரு வாட்டி நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்க்கணும் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும்ட்டு லைட்டா உப்பு போட்டுக்கிறேன் இதே நீங்க மட்டன் எடுத்துட்டீங்கன்னா குக்கர்ல வச்சுக்கோங்க ஏன்னா மட்டன் வேக லேட் ஆகும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல மட்டன் இல்ல எப்படி கறி தோசை செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்றேன் அப்புறமே சாரி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்ல மறந்துட்டேன் இதை வந்து நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் கொஞ்சமானா ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் நான் இப்போ நல்லா வதக்கணும் இந்த டைமில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன் சிக்கன் ஆட் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த டொமேட்டோ டொமேட்டோ ரொம்ப ஆட் பண்ணாதீங்க நம்ம ரெண்டு வெங்காயம் எடுக்கணும்னா ஒரு டொமேட்டோ போடணும் த்ரீ வெங்காயம் எடுக்கணும்னா டூ டொமேட்டோ போட்டுக்கணும் ஏன்னா இது புளிப்பாக இருக்கக்கூடாது இது நல்லா மிக்ஸ் கொடுத்துருக்கணும் இப்போவே நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா பச்சை வாசனை வரக்கூடாது நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு காரம் வேணும்னா அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லை இன்னும் காரம் வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சமாக தனியாத்தூள் தனியாத்தூள் ஏன் ஆட் பண்ணுறோன்னா நல்லா கிரேவி ஃபார்ம் ஆகும் அதனால இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துணும் பச்சை வாசனை போகணும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கேன் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நான் சிக்கன் கைமா போடுறேன் சிக்கன் கைமா தான் இது மட்டன் கைமா தான் போடுவாங்க யூஸ்வலாக நான் வந்து சிக்கனில் பண்ணுறேன் மெயினாக நான் வீட்லேயே கைமா பண்ணேன் நீங்கள் கடியில் வந்து கைமா கிடைக்கும் வாங்கிக்கோங்க இப்போ இதில் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு சிக்கன் வேகணும் நான் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டு இருக்கேன் நீங்கள் மீடியமாக கைமா வந்து வாங்கிக்கோங்க கடியில் எடுத்து வச்சுக்க கொத்தமல்லி கொஞ்சம் மேலே தூக்கிக்கலாம் அப்புறமா நம்ம மேலே கார்னிஷ் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம்
chicken வந்து லிட் போட்டு நான் குக்க பண்ண போறேன் நான் தோசை மாவு வந்து நைட்டே உப்பு போட்டுக்கேன் இப்போ சோடா போட்டுனாலே உங்களுக்கு உப்பு சோடா வேணா ஆட் பண்ணிக்கோங்க தோசை மாவுக்கு அது வந்து நான் இட்லிக்கு நர்ச்சேன் ஆனா நான் தோசை சுடுறேன் நீங்க தோசைக்கு நர்ச்சிக்கோங்க நல்லா ब्राउन கலர்ல வரும் நான் உப்பு ஆட் பண்ண மறந்துட்டேன் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் சிக்கன் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தான் போடணும் நம்ம ஜாஸ்தி உப்பு போடுறோம் உப்பு கறிக்கும் இது சிக்கன் கைமானால நம்ம பாத்திரத்துலேயே பண்ணிடலாம் ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸில் சிக்கன் நல்லா வந்துடும் அப்புறம் நம்ம தோசையில் ஸ்டஃப் பண்ணிடலாம் சேம் நான் எப்படி இட்லி ஸ்டஃபிங் பண்ணேன் அதே மாதிரி தான் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா என் சேனலில் பாருங்கள் சேம் அதே ப்ரோசஸ் தான் இதுக்கு நம்ம பெப்பர் ஆட் பண்ண போகிறோம் அப்புறம் வந்து நம்ம இது வந்து தோசை மாதிரி போட போகிறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டைமில் லைட்டான தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா சிக்கன் குக் ஆனோல நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வைக்கலாம் 5 மினிட்ஸ் வந்து ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணும் 10 மினிட்ஸ் வந்து வாட்டர் ஊற்றி நான் குக் பண்ண போகிறேன் டைம் வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணால் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மசாலா வந்து நல்லா ஸ்பைஸியாக வேணும் ஆட் பண்ணிக்கலாம் நான் லைட்டாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் இதே நீங்கள் மட்டன் எடுக்கிறீங்கன்னா மட்டன் மசாலா இல்லை கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் மேலே வச்சுருக்க மசாலா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சுண்டை வைக்கணும் இந்த ஆயிலெலாம் இருக்கக்கூடாது வாட்டரும் இருக்கக்கூடாது மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அது மேலே கூட நம்ம மிளகுத்தூள் போடுவோம் தோசைக்கு அப்புறம் அதனால் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் சுண்டை வைக்கணும் நல்லா சுண்டிச்சு நான் ஜாஸ்தி ஆயில் ஊற்றிக்கிறதுனால அதை கொஞ்சம் தெரியுது நீங்கள் ஆயில் வந்து லிமிட்டாக ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம தோசை மேலே வைக்க போகிறோம் இது கிரேவியாக ஃபார்ம் ஆகக்கூடாது சுக்காவாக இருக்கணும் இந்த கை மேலாம் இப்போ நம்ம தோசை சுடலாம் இப்போ நான் ஒரு தவா வச்சுட்டேன் தவா நல்லா ஹீட் ஆகட்டும் அப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மாவுக்கு வந்து கொஞ்சமான தண்ணி ஆட் பண்ணி கலக்கிக்கிறேன் ஏன்னா எங்கள் மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்குது ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால் நம்ம நார்மல் தோசை எப்படி சுடுவோம் அந்த மாதிரி சுடக்கூடாது இது கொஞ்சம் திக்காக தான் சுடணும் தோசை ஏன்னா நம்ம கைமா வைக்க போகிறோம் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் நம்ம ஆயில் இப்போ இது மேலே போட்டுக்கலாம் ஆயில் வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக நெய் வேறு சேர்த்துக்கிறேன் லாஸ்டில் இருக்கும் போது நெய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நார்மல் தோசை சுடுற மாதிரி ஆயில் போட்டு எது போட்டு சுடாத நெய் சுட்டு நெய் ஊற்றி சுட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மேலே இருக்கிற மாவு ஓரளவுக்கு மாவு மாவாக இருக்கும்போது தான் நம்ம அந்த சிக்கன் போடணும் ஏன்னா இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாவு லைட்டாக வெந்துட்ட பிறகு முட்டை ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் ஸ்டஃபிங் போடலாம் ஆனால் வந்து நான் வெறும் சிக்கன் ஸ்டஃபிங் இன்றைக்கி காமிக்கிறேன் இன்னொரு வாட்டி முட்டை போட்ட ஸ்டஃபிங் காட்டுறேன் இப்போ வந்து சிக்கன் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் வந்து இந்த மாவு மாதிரி கிட்டுவாங்க அது மேலே வச்சுட்டா நல்லா அதில் அழுத்தி விட்டிங்கன்னா ப்ரெஸ் ஆகிடும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கன் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ண போகிறோம் பெப்பர் வந்து ஏன் ஆட் பண்ணோம்னா இந்த ஸ்மெல்லாம் எல்லாம் நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும் இப்போது லைட்டாக அந்த பெப்பர் தூளை வந்து இது மேலே தூக்கிக்கணும் அப்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கமெண்டில் தெரிவிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது யூஸ்வலாக நம்ம ரொம்ப வீட்டில் செய்வோம் இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம்
நெய் வந்து நான் ரொம்ப ஆட் பண்ணல, இது ரெண்டு தோசைக்கு நான் போடுவேன் சும்மா லைட்டா. நெய் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 1 லிட்டர் போட்டு குக் பண்ணோம், ஏன்னா இந்த மாவெல்லாம் வேகணும். இப்போ நம்ம 1 லிட்டர் போட்டோம், அந்த கீழே வந்து நல்லா வெந்திருக்கும், அந்த மேலே வந்து அந்த மாவெல்லாம் நல்லா வேகணும், அதனால் லிட்டு போட்டிருக்கோம். நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும், திருப்பும் போது அந்த கைம வந்து கீழே உள்ளாத, இல்லை நீங்கள் எக் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போது நல்லா இது கைம நல்லா ஸ்டஃபாக இருக்கும் அந்த தோசையில். இப்போ வெந்தாச்சு, நம்ம இது மெதுவாக எடுத்து திருப்பிக்கலாம். நாங்கள் இங்கே இதுக்கு மேலே கூட லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம கீழே தோசைக்கு எண்ணெய் ஊற்றல. அப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணோம், தவாவில் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, இந்த மாவில் ப்ரெஸ் பண்ணோம், அப்போ வந்து அந்த கைமா வந்து இது உள்ளே போயிடுவாங்களாம். இப்போ சைடெல்லாம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்துடும். திருப்பி காட்டுறேன், இங்கே பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும், செஞ்சு பாருங்க. அதே மாதிரி நான் இன்னொரு தோசையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இன்னும் நிறைய கைமா வேணா கூட வச்சுக்கலாம், இல்லை லிமிட்டாக வேணா கூட வச்சுக்கலாம். நான் இது மொத்தியாக சுடுறதுக்கு காரணம், திருப்பும் போது நமக்கு நல்லா பண்ணு மாதிரி இருக்கும், உள்ளே வந்து கைமா நல்லா ஸ்டஃப் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ லைட்டாக இது மேலே மாவு கொஞ்சம் வேகட்டும், இருக்கிற கைமா வந்து அது மேலே போடலாம். நான் கைமா போட்டேன், இப்போ இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். லாஸ்ட் டச்சப் வந்து நெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும், இல்லை உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். சேம் இப்போ நம்ம இதுக்கு மேலே பெப்பர் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம அதே மாதிரி நெய் வேணா ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நெய் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது திருப்பிடலாம். இது திருப்பும் போது நீங்கள் ஒரு ப்ரெஸ் கொடுத்துருவோம், அப்போ வந்து இது நல்லா ஸ்டஃப் ஆகும். அப்போ நம்ம மெதுவாக எடுத்துக்கணும். சேம் இதே தான், அவ்வளோதான் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப டேஸ்டான கறி தோசை ரெடி. இந்த மாதிரி கறி தோசை நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கமெண்டில் தெரிவிங்க. என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் ஃப்ரம் மீ. மறக்காத என் வீடியோ பார்த்த எல்லோரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் ஃப்ரம் மீ.